அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாதி எதிர்ப்பு இயக்கங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது இதோட ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருந்துச்சு, அதாவது சீர்கேடுகள் வந்து காணப்பட்டுச்சு. அதாவது இந்த சமூகத்திலையும் சரி, இந்த சமயத்திலையும் சரி, இந்த மதத்திலையும் நிறைய சீர்கேடுகள் காணப்பட்டுச்சு. அதை வந்துட்டு சரி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கங்களை தான் நம்ம சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை வந்து பார்த்தோம். அதை ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது இந்த ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டை பார்த்துருந்தோம். அந்த ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து பார்த்தோம்னா ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட், அடுத்து ரிவைவல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்தோன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், அலிகார் இயக்கங்களை வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து வரும். ரிவைவல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் தியோபந்து மூமெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிவைவல் மூமெண்ட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அதை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக சீர்திருத்த இயக்கங்கள், தட் இஸ் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மிக முக்கியமாக போராடணும் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா, அடுத்து வந்து பார்த்தோன்னா கேரளா, அடுத்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த சாதி எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து நிறையவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல முதன் முதலா உருவாக்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, ரைட்டுங்களா. இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜோதிபா ஃபூலே 1873 இந்த சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பார். இவர் வந்து பார்த்தோம்னா இவரை இந்தியாவின் இவர் ஃபேமஸ் நிக்னேம் என்ன அப்படின்னா, இந்திய சமூக புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோதிபா ஃபூலேவை தான் அழைக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜோதிபா ஃபூலேயோட மனைவி தான் வந்து பார்த்தோன்னா சாவித்ரி பாய் ஃபூலே, அவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் டீச்சர், ரைட்டுங்களா, பெண் ஆசிரியர். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜோதிபா ஃபூலேவோட மனைவியான சாவித்ரி திருபாய் ஃபூலே தான், ரைட்டுங்களா. இந்த ஜோதிபா ஃபூலே பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த சாதி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் இந்த சாதிய முறையினால் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸ்கூலை விட்டு நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்துவில் உள்ள வேதங்கள், உபநிடதங்கள் எல்லாத்தையுமே படிக்கிறாரு. அது இல்லாமல் கிறிஸ்டினில் உள்ள மறை நூல்களை படிக்கிறாரு, அதேமாதிரி முஸ்லீமில் உள்ள குரானை படிக்கிறாரு. எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது, என்ன அப்படின்னா, இந்த இங்கே எல்லா மதமுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் இந்த சமூகத்தில் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த வருணாசிரமையை தான் அவர் வந்து சொல்றாரு. அதாவது இந்த சாதியினால தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து அவர் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் வந்து இவர் முதன் முதலாக செய்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கல்வியை வச்சு தான் இங்கே வந்து இந்த சாதி அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா இம்பாக்ட் செய்யப்படுது, அதாவது தாக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை 1852 புனேயில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கல்வியை கொடுத்தோம்னா இந்த சமத்துவம் அப்படிங்கிறது வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை 1852 புனேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மாதிரியே குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு விடுதியையும் விதவைகளுக்கு வந்து ஒரு காப்பகமும் கட்டுறாரு. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு விடுதியையும் விதவைகளுக்கு வந்து ஒரு காப்பகமும் கட்டுறாரு. இவரோட புரட்சிகரமான கருத்துக்களை அவரோட புக்கு மூலியமாக வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அந்த புக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குலாம்கிரி. குலாம்கிரி வந்து யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜோதிபா ஃபூலேயோட நூல் தான் குலாம்கிரி. தட் மீன்ஸ் அடிமைத்தனம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதாவது குலாம்கிரி அப்படின்னு பார்த்தோம்னா அடிமைத்தனம். இந்த புக்கில் அவரோட புரட்சிகரமான கருத்துக்களை, இந்த சாதி எதிர்ப்பு போராட்டங்களில் அவர் செய்த விஷயங்களில் எல்லாத்தையுமே வந்து குறிப்பிடுறாரு. இவரோட மனைவி தான் வந்து பார்த்தோம்னா சாவித்ரிபாய் ஃபூலே, இவங்க இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் அப்படிங்கிறது தான். இதை பொறுத்த வரைக்கும் சத்திய சோதக் சமாஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1873 ஜோதிபா ஃபூலேவால் மகாராஷ்டிரா பூனே அப்படிங்கிற இடத்துல வந்து உருவாக்கப்பட்டது. அவர் வந்து ஸ்கூல் கட்டினார், சரிங்களா. வந்தவொடனே ஃபஸ்ட் எடுத்தோம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஸ்கூலை வந்து 1852 கட்டுறாரு. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ஒரு விடுதி, விதவைகளுக்கு வந்து பார்த்தோம்னா காப்பகம் கட்டுறாரு. குலாம்கிரி தான் இவரோட புக்கு. இவரோட மனைவி வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியர். இவரை இந்திய சமூக புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. இவரை பொறுத்த வரைக்கும் மாலி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். மாலி கம்யூனிட்டி வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து கேரளாவில் வந்து பார்த்தோம்னா இந்த சாதி எதிர்ப்பு போராட்டங்களை வந்து பார்த்தோம்னா திரும்பி ரொம்ப அஃபெக்ட் ஆகி அதுக்காக போராடினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ நாராயணகுரு. ஸ்ரீ நாராயணகுரு ஐயன் காளி அப்படிங்கிறவங்க வந்து கேரளாவில் இருந்து போராடுறாங்க. ஸ்ரீ நாராயணகுருவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸ்ரீ நாராயணகுருவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து எழவா கம்யூனிட்டியை வந்து சார்ந்தவர். எழவா கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மரத்தில் கல் இருப்பாங்கள்ல, அவங்க அந்த கம்யூனிட்டிஸை வந்து சார்ந்தவர் எழவாஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா. எழவாஸ் கம்யூனிட்டிஸ் கிட்டத்தட்ட கேரளாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வந்து இந்த எழவா கம்யூனிட்டிஸ். கிட்டத்தட்ட 26% வந்து இருக்கிறாங்க. இவங்களும் இப்போதைக்கு உள்ள ஓபிசியில் தான் வந்து இருக்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸ்ரீ நாராயணகுருவை பொறுத்த வரைக்கும்
இவரால் தொடங்கப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது என்ன, அப்புறம் எந்த இடத்துல ஒரு 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 இடத்துல கோயில் கட்டியிருப்பார், அந்த விஷயத்தை பார்த்தாலே போதும். அதெல்லாம் வந்து புக்கில் வந்து கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்ரீ நாராயண குருவால் தொடங்கப்பட்ட அமைப்பு வந்து என்ன அப்படின்னா, ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம். ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம், ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் 1902 வந்து தொடங்குறாரு. அது இல்லாமல் அறிவுபுரம் அப்படிங்கிற ஒரு கோயிலில், அறிவுபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து கோயில் கட்டி அதில் அனைவருக்கும் அனுமதி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ரோடில் வந்து நம்ம வந்து நடக்க முடியாது, அது இல்லாமல் வந்து பப்ளிக் ஸ்கூலில் வந்து பார்த்தோம்னா சேர்க்கை வந்து கிடையாது, அட்மிஷன் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா கல்வி வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஸ்ரீ நாராயண குரு கேரளாவில் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலனம் யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்துகிறாரு 1902. அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அறிவுபுரம் அப்படிங்கிற இடத்துல கோயிலை கட்டி அதில் வந்து பார்த்தோம்னா அனைவருக்கும் அனுமதி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. சரிங்களா, இந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த இடம் அப்படிங்கும்போது இந்த கேரளாவில் இவர் வசித்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா வைக்கோம் அப்படிங்கிறது இதுக்கு பக்கத்து ஏரியா தான். ஸோ அங்கே தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள் போயிட்டு அந்த கோயில் நுழைவு போராட்டம் வந்து நடத்தியிருப்பார். அதாவது அனைவரும் வந்து பார்த்தோம்னா சாதியை மறந்து எல்லாருமே கோயிலுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு போராட்டம் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை வந்து கண்டிருப்பார் நம்ம சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது இந்த இடத்துல தான். சரிங்களா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, ஐயன் காளியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், ஐயன் காளி அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாங்கூர் சமஸ்தானம் இருக்குல்ல, கேரளா திருவனந்தபுரம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ளவர் தான் இந்த ஐயன் காளி அப்படிங்கிறவர். இவரும் சின்ன வயசுலேயே இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளால் ரொம்ப அஃபெக்ட் ஆகி அதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா சாது ஜன பரிபாலன சங்கம். அது வந்து 1907 ஸ்டார்ட் பண்ணார். சாது ஜன பரிபாலன சங்கம் 1907 வந்து ஒரு தொடங்கி இவரால் நடத்தப்பட்டு போகுது. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதாவது சாது ஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண மக்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக இயக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சாது ஜன பரிபாலன சங்கம். 1907 வந்து தொடங்குறாரு. மேலே நம்ம வந்து ஸ்ரீ நாராயண குரு வந்து பார்த்தோம். இந்த ஸ்ரீ நாராயண குருவோட ஈர்ப்புனால தான் இவர் ஐயன் காளி வந்து பார்த்தோம்னா இவர் இந்த ஒரு அமைப்பை வந்து சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த ஸ்ரீ நாராயண குருவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அவரோட பேச்சிலையும் அவரோட செயல்பாடுகள்லையும் ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமாரன் ஆசான் அப்படிங்கிறவங்க, அதேமாரி டாக்டர் பால்பு அப்படிங்கிறவங்க வந்து குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு அப்படிங்கிற வந்து ஸ்ரீ நாராயண குருவோட முக்கிய சீடர்கள், இல்லைனா அவரோட கருத்துக்களில் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர்கள். சரிங்களா, அடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாதி எதிர்ப்பு இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா பகுதி, அடுத்து கேரளா, அடுத்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ரெண்டு பேர் வந்து போராடினாங்க. அதை தான் நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். தட் இஸ் ராமலிங்க சுவாமிகளை பற்றியும் அயோத்திதாச பண்டிதர், அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இரட்டமலை சீனிவாசன் இருக்கார், அது இல்லாமல் எம்சி ராஜா அதாவது மயிலை சின்னத்தம்பி ராஜா இந்த மாதிரி போன்ற முக்கிய நபர்கள் வந்து போராடி இருக்காங்க. அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம மிக முக்கியமான ரெண்டு பேரை மட்டும் நம்ம பார்க்கலாம். நன்றி.